ரைடர்ஸ் வணக்கம். நேற்றுக்கு ஒரு 8:45 நம்ம வந்து காசா ரீச் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரீச் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து நிறைய ரைடர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க கூடலாம் நல்லா பேசிக்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணோம். அண்ட் மற்றபடி மியூச்சுவலாக நம்ம மீட் பண்ணி நல்லா ஜாலியாக பேசிட்டு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அண்ட் அதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1:30 தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. நான் என்ன பண்ணால் ஒரு 2 மணி போல் தூங்கிட்டேன். ஒரு 3 மணி வாக்கில் ஒரு சைடு தலை வந்து பயங்கரமாக குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரீத்திங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் எந்திரிச்சு குடிச்சிட்டு படுத்துட்டேன். சரி காலையில் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நைட்டு ஃபுல்லாக வந்து சரியாகவே தூக்கம் இல்லை. திடீர்னு ஹார்ட் பீட் வந்து அதிகமாக அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5-6 நாள் கிட்ட ஆல்டிடியூடு வந்து ஸ்லோவாக தான் ஏறி வந்திருக்கேன். ஆனாலும் ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. சரி காலையில் வரைக்கும் இதே மாதிரி இருந்ததுன்னா பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேசிக் ரூல் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை 6 hours கண்டினியூஸாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஏஎம்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா பிரச்சனையாக இருக்கலாம். பட் நாம் வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சும் எனக்கு இந்த பிரச்சனை வந்து விடவே இல்லை. இது என்னடா இது, அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த தலை குத்தல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விடவே இல்லை, அப்படியே இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகவே இருந்தது. சரி ஓகே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு காசாவில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே அது ஒன்று தான் ஹாஸ்பிட்டல். அதை தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே போயிட்டு என்ன பண்ணோம், இந்த மாதிரி டாக்டரை பார்த்து பேசினதுக்கப்புறம் டாக்டர் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, உங்களுக்கு வந்து அக்கமடைஸ் ஆக கொஞ்சம் டைம் கூட எடுத்திருக்கு, மற்றபடி உங்களோட சேச்சுரேஷன்லேருந்து எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயோட அதனால் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னவருக்கு வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் தைரியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கையங்களை சும்மா இருக்காதே, சரி ஓகே ரைட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு லங்ஸா, ஹிக்கிம், அப்புறம் காமிக் இந்த வில்லேஜ் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம், இன்றைக்கி இந்த இதை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு இப்போ போயிட்டுருக்குறேன். பசங்களாம் பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடம்லாம், ரொம்ப ஆவலாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்களும் என் கூட வீடியோவில் பாருங்கள். அதை தெரிந்து பார்த்தீங்களா, அதுதான் லங்ஸா வில்லேஜ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வீடு. சும்மா இங்கே இருக்கிற பில்டிங் தான் கனெக்ட் பண்ணுறேன், அதெல்லாம் தனித்தனி குடும்பமாகவும் தெரியாது. ஆனால் இது தான், அதை விட்டிங்கன்னா அதை வரைக்கும் பாருங்கள் லங்ஸா மொனாஸ்ட்ரி, அதுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 வீடு இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த லங்ஸா வில்லேஜ். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக சுற்றி மலை, சுற்றி மலை அப்படியே இருக்குது. அண்ட் நடுவில் விளைச்சு சின்னதாக அவங்க மட்டும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறாங்க போல், நிலம் வந்து உழுது வச்சுருக்காங்க, அவங்க மட்டும் விவசாயம் பண்ணியிருக்காங்க, பண்ணி அவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இல்லை, மேலே போய் பார்ப்போமா, மொனாஸ்டரி கிட்டே போவோம். ஒரு போர்டு இருக்குது இங்கே லங்ஸாவில் வந்து ரூம்ஸ் ஃபுட்டு ட்ராக்கிங் இல்லாத ட்ரெக்கிங்கு, அதை அவங்க ட்ராக்கிங்னு எழுதி வச்சுருக்காங்க. யாக் சஃபாரி, ஜீப் சஃபாரி, மொனாஸ்ட்ரி கைடு, ட்ரெக்கிங் கைடு, ஃபாசல்ஸ் ட்ரெக்கிங் அவைலபிள் ஹியர். இந்த ஃபாசல்ஸ் மட்டும் அது அதை பற்றி சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது. முடிஞ்சால் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், இல்லைனா அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். ஃபாசல்ஸ் வந்து யாரும் அதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதை பார்த்தீங்களா, லங்ஸா வில்லேஜ் மேலே அந்த மொனாஸ்ட்ரி இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இஞ்சி போனால் ஒரு 15 வீடு 20 வீடு தான் இருக்கும் போல். ஸோ சரியான பிளேஸு, செம்ம லொக்கேஷனில் வந்து அவங்க குடியிருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வீடு, அவ்வளோதான். செம்ம பிளேஸில், செம்ம இதில் லொக்கேஷனில் இருக்கிறாங்க.
இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்கு தானா இல்லை இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபாசில்ஸான்றது வந்து நம்மளால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. அது ஏதாவது ஜியோகிராஃபிக்கல் ஆர் ஜுவாலஜிக்கல் படித்தவங்க வேணால் மேபி சொல்லலாம். இந்த ஃபாசில்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் அதிகமாக கிடைக்கும். அதுலேயும் வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துல தான் அதிகமாக இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ஸ்பிட்டி வேலி ஹிமாலயாஸ் இந்த ரேஞ்சில். ஸோ இந்த ஃபாசில்ஸ் வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. வர டூரிஸ்ட்லாம் வந்து இதை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்களே இதை கலெக்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிட்டு வருது. அது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபாசில்ஸோட அழிவுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இது பாருங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட ஒரு டைப் ஆஃப் ஃபாசில் தான் நினைக்கிறேன். நெட்டில் போட்டால் தெரியும், பட் சில ஜியோகிராஃபிக்கல் படித்தவங்க மட்டும்தான் சொல்ல முடியும், நமக்கு அதை வந்து சரியாக தெரியாது. பாருங்கள் நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, யார் இங்கே வந்தாலும் இந்த மாதிரி ஃபாசில்ஸ் வந்து கிடைச்சிது உங்களுக்கு, இல்லை கடையில் விற்கிறாங்க அதை வாங்குறீங்க அப்படின்னா அதை தயவுசெய்து தவிர்த்துருங்க. இது இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபாசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல 100-200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உயிரினங்கள் தான் அதெல்லாம். அதோட படிமண் தான் அந்த ஃபாசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சில உயிரினங்களோட படிமண் தான் இந்த ஃபாசில்ஸ். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதோ இந்த மாதிரி வந்து படிஞ்சிருக்கும், இதில் இருக்கலாம், இதெல்லாம் தான் வந்து இங்கே இருக்கிற மக்களே வந்து அதை எடுத்து விற்கிறாங்க. சமீபத்தில் இந்த ஃபாசில்ஸுன்றது வந்து திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே வர டூரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ அதான் இப்போது நானே வந்து நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஆளுக்கு ஒரு 3 எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ என்ன மாதிரி எத்தனை டூரிஸ்ட் வந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கையில் கிடைக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 3000 டூரிஸ்ட் வராங்க, ஆளுக்கு ஒரு 3 கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்காது. இதை இன்டெப்த்தாக வந்து பார்க்கணும்னா சில ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் வந்து அதோட பயன் என்ன அது என்னெல்லாம் தெரியும். எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது, ஆனால் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றது வந்து என்னோடய கருத்து. ஸோ இப்போ ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபாசில், எனக்கு நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கூ வில்லேஜில் ஒரு ஃபாசில் ஒன்று கிடச்சிது. ஸோ அந்த ஃபாசில் நான் என்ன பண்ணேன்னா கையில் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த இடத்துலேயே போட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் செய்வாங்கன்றது வந்து கிடையாது. இதை நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா, இதை நீங்கள் பாருங்கள், அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க, அதை எடுத்துகிட்டு வர்றது அது இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதை எடுத்து கையில் பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்பா எப்படியும் ஒரு 200-300 மில்லியன் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு படிமண் வந்து என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். இப்போ இதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி நான் ஆச்சரியப்பட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன மாதிரியே பல பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு வரவங்க எல்லாரும் சேகரிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கு நம்ம பசங்க வந்து இங்கே பார்க்கும்பொழுது ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த ஆச்சரியம் அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும், அந்த பிரமிப்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிறது தான் எனக்குமே நல்லது. இப்போது என்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது நானும் இதே தவறு வந்து செஞ்சுருக்கிறேன். ஃபாசில்ஸ் வந்து ஒரு 1-2 எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்புறம் வந்து இந்த கூழாங்கல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் நான் வச்சுருந்துருக்கிறேன், அந்த தப்பு நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம், நான் இது சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அதை பற்றி படிக்கும்பொழுதுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது தவறான விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் நான் இதை ரிக்வஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். பாருங்கள், மோஸ்ட்டாக இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போது நாம் இந்த காமிக் வில்லேஜில் இருக்கோம். வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே இருக்குது. ரொம்ப ரம்யமான ஒரு இடம், யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே இருக்காங்க. இங்கேருந்து டெமோன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஊருக்கு போவோம், அந்த ஊர் போகிற இடத்துல நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்களேன், எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கேருந்து இந்த வில்லேஜ் அப்புறம் இந்த மலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான். அண்டு இன்றைக்கி காசாவில் ஸ்டே பண்ணிவிட்டு லங்ஸா, அதுக்கப்புறம் இப்போது காமிக் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் வந்து ஹிக்கிம் போக போகிறேன். நாளைக்கு நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் பார்ப்போம்.
இங்கே பார்த்தீங்களா, இப்போ நாம் வந்து அந்த காமிக்லேருந்து வந்தோம். இதுதான் காமிக் போகிற ரூட்டு, அது லங்ஸா போகிற ரூட்டு. சின்னதாக உங்களுக்கு சின்னதாக இந்த மாதிரி போர்டு தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்தது வந்து லங்ஸா போயிட்டு இந்த ரூட்டுக்கு தான் வந்தோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கிம் போகிற ரோடு. உங்களுக்கு தெரிதா தெரில, வெளிச்சமாக இருக்கும் வீடியோவில் பார்த்தீங்களா. இது வந்து ஹிக்கிம் போகிற ரோடு, வேர்ல்டு ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட். இந்த ரூட்டில் இப்படி போனீங்கன்னா ஹிக்கிம் வந்து இப்படி கீழே வருவீங்க. இங்கே ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, நம்ம இப்படியே கூட இறங்கி இறங்கிடலாம். கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி வருவோம் நாங்கள். எங்கே இங்கே போனோம், அளக்கணும். அதோ போகிறாங்க, தெரியுதா அவன் பசங்க. ஹிக்கிம் ரீச் ஆகிட்டோம், வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். பார்த்தீங்களா, வெல்கம் டு ஹிக்கிம், வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டிருக்கலாம். வாவ், நாம் போவோம் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம். போஸ்ட் கார்டா? ஓகே, நம்ம போஸ்ட் கார்டு வந்து வாங்குவோம். போஸ்ட் கார்டு வாங்கிட்டு போஸ்ட் பண்ணலாம். ரெண்டு கார்டு வாங்கி போடுறீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த போஸ்ட் கார்டு, அப்புறம் வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து விற்கிறாங்க. இதை வாங்கி வேணும்னாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகிறது. இது உள்ள ஃப்ளாக்ஸ் எல்லாமே இருக்கு. சந்திரத்தால் லேக்கு, தன்கர் லேக்கு, இது ஸ்பிட்டி அட் காசா, இது லஞ்சா எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். எனக்கும் ஒரு லஞ்சா ஒன்று எத்து, அது என்ன இது கூவா? ஓகே ஓகே, லங்ஸா எடுத்துருச்சு. லங்ஸாலேயே தோருக்கு போயிரு, கீழே இங்கே விடு, அங்கே ஒன்று இருக்குது, அது என்னது? இல்லை இல்லை, இன்னும் நம்ம அங்கே போகலாம். ஃபாசில் வில்லேஜ் லங்ஸா பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், ஃபாசிலை பற்றி சொல்லியிருந்தோம்ல, ஃபாசில் வில்லேஜ் லங்ஸா. வெல்கம் டு ஹிக்கிம், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். வில்லேஜ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, சூப்பராக இல்லை? போஸ்ட் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம், அது வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸு. இதோ டிஸ்டன்ஸ் 50 மீட்டர், கீழே இறங்கணும். கீழே இறங்குறது இப்படியா அப்படியா தெரியலையே, இப்படி தான் போகணும். ஜெப்போ ஜெப்போ, இது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, அது கொஞ்சம் அப்படி சுற்றிக்கிட்டே இறங்கலாம்.
அது வரைக்கும் வருங்க போஸ்ட் ஆஃபீஸ். ஜூலை இதோ வந்தாச்சு போஸ்ட் ஆஃபீஸுக்கு. த வேர்ல்ட் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஹைட் 4440 meters, 14567 அடி உயரத்தில் வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. நாட் அலோட் ஆன் லூஃப் ரூஃப் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, இது என்ன போஸ்ட் ஆஃபீஸ்னு இப்படி போட்டு அப்படி போட்டிருக்காங்க புதுசாக. அப்படி போன போல் இங்கே ஒரு வீடு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 AM to 1 PM, 1 PM to 2 PM லஞ்சு, 2 PM to 4 PM ரைட்டு. நாம் 6 மணி வாக்கில் வந்திருக்கோம். எங்கேருந்து போஸ்ட்டு போடுறது முடிஞ்சுது சரி பார்ப்போம். ஜூலே ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ். எப்படியோ உள்ளே பிடிச்சி ஆளை ஒரு வழியாக சீல்லாம் வாங்கியாச்சு. இப்போது நம்ம இதெல்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் கார்கில்ல ஒரு தடவை நான் போஸ்ட் பண்ணேன், ஆனால் அது வரவே இல்லை. இங்கே போஸ்ட் பண்ணுற தேச்சு வருதான்னு பார்ப்போம். ஜூலே ஜூலே. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நாள் நல்லா தான் போச்சு, சூப்பராக போச்சு. நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இது. ஸோ நல்லா நான் என்ஜாய் பண்ணேன். அண்டு இன்னும் கூட பத்தலை எனக்கு, இங்கேருந்து கிளம்பவும் மனசு இல்லை. அதனால தான் கௌதமியும் சந்தோஷம் நான் அனுப்பிட்டேன், போஸ்ட் கார்டு போஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நானும் வந்து பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு இங்கே அந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் லைட்டாக விளையாடிட்டு, இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தும். அதனால் அந்த இடத்துல நான் என்னென்னா தனியாக வண்டி ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் தனியாக வண்டி ஓட்டிட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆல்ரெடி மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஆகுது. குளிரும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, குளிர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த வெயில் இறங்கும்போது பார்த்தோம்னா இந்த ஒரு மலை உச்சியில் வெயில் படுறதெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். சரி, அதனால தான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் நான் ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். இது என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இது. அது எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வில்லேஜ் எல்லாமே ஹை ஆல்டிடியூட் வில்லேஜ் வேறு, வெளிச்சம் நார்மலை விட இங்கே இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இப்போது அவ்வளோதான், அப்படியே பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு காசா போய் ரீச் பண்ணிட்டு ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய இடம்லாம் வந்து ஆந்திவே தான். ஸோ தனியாக ஒரு இடத்துல தங்கி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ போகும்போதே பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். சந்திரத்தை லேக்கு இல்லைனா பட்டல், இது ரெண்டுத்தில் எதனா ஒரு இடத்துல தான் ஸ்டே பிளான் பண்ணியிருக்கிறது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சந்திரத்தல் லேக்கில் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்டேலாம் பட்டல்லாம் பிரச்சனையே கிடையாது. சாச்சா தாபா இருக்கும், அங்கே போனோம்னா ஒரு 200 ரூபா கொடுத்தா அன்றைக்கி ஒரு நைட் தூங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிடலாம். பிளான் எப்படின்னு தெரில, பார்க்கலாம். நாளைக்கு போகும்போது தான் பார்க்கணும். சந்தோஷுக்கும் வந்து உடம்பு கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பிளான் பண்ணணும். யோசிப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி ட்ரிப்பு. ஸோ இதுக்கப்புறம் நாளைய ட்ரிப்பு வந்து எப்படிலாம் போச்சுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு ஹைப்ரிட் ட்ராவலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.